ज्ञानांजनचलाकया सत्सुरमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्रियाद्वैत कथातर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण। भक्तर अनिवरुक्कुम इनिमयान काले वनक्कम। இந்த பாகவத சத்சங்கத்தில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்தில் 30வது ஸ்லோகம் நம்ம படிச்சோம். வைகாரிகான் மனோயஜ்ஞே தேவா வைகாரிகா தச திக்வாதார்க்க பிரச்சேதோஸ்வி பக்னிர் இந்திர உபேந்திர மித்ரகா. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபால். ஜெய் ஸ்ரீல பிரபுபால். ஜாய். சத்வகுணத்திலிருந்து மனம் உற்பத்தி செய்யப்பட்டு தோற்றம் அளிக்கிறது. அவ்வாறே உடல் அசைவுகளை கட்டுப்படுத்துபவர்களான 10 தேவர்கள் தோன்றுகின்றனர். அத்தகைய தேவர்கள் திக்குகளை ஆள்பவர்கள், காற்றை ஆள்பவர் சூரிய தேவன், தக்ஷ பிரஜாபதியின் தந்தை அஸ்வினி குமாரர்கள், அக்னி தேவன், ஸ்வர்கராஜன், ஸ்வர்க்கத்தின் வழிபாட்டுக்குரிய மூர்த்தி, ஆதித்யர்களின் தலைவர் மற்றும் பிரஜாபதி பிரம்மா ஆகியோர் அவர். இவர்கள் அனைவரும் தோற்றம் அளிக்கின்றனர். அப்போ கடந்த சில தினங்களா வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயம் சர்வ காரணங்களுக்கும் காரணம், படைப்பினுடைய ரகசியம், இந்த ஜட உலகம் எப்படி படைக்கப்பட்டது, அந்த படைப்புக்கு தேவையான மூலப்பொருட்கள்லாம் யார்கிட்டிருந்து வந்தது, யார் படைச்சாங்க, இதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் ரொம்ப அற்புதமாக பிரம்மதேவர் தன்னுடைய புதல்வரும் சீடருமான நாரதருக்கு உபதேசிக்கிறார். பகவானுக்கு முன்னாடி யா எதுவுமே இல்லை, இதுதான் வேதத்திலையும் சொல்லியிருக்கு. நாராயணோ பரோ அவ்வக்தார். நாராயணனுக்கு முன்னாடி யாரும் கிடையாது. நாராயணுக்கு முன்னாடி சந்திரனோ சூரியனோ இல்லை தேவர்களோ யாருமே கிடையாது. சா பகவான் ஸ்வயம் கிருஷ்ணக, கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான். அப்ப அவரிடமிருந்தே எல்லாம் தோன்றியது. இதுதான் வேத மந்திரங்களும் உறுதிப்படுத்துது. நீங்க பகவத்கீதையில பிரபுபாதர் 10வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வ பிரவர்த்ததே இதிமத்வா பஜதேவாம் உதாபாவ சமன்விதா. இந்த ஸ்லோகத்துக்கு பிரபுபார் அழகா விளக்கம் கொடுத்திருப்பார். அந்த விளக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய உபநிஷதங்கள், புராணங்கள், வேதங்கள்ல இருந்து நாராயணரே பரம புருஷோத்தமன், நாராயணனிடமிருந்தே எல்லாம் தோன்றியது, நாராயணனிடமிருந்தே பிரம்மா தோன்றினார், நாராயணனிடமிருந்தே வந்து துவாதச ஆதித்யர்கள் தோன்றினாங்க, நாராயணனிடமிருந்தே அஷ்டதிக் பாலகர்கள், இப்படி எல்லாம் வந்து அனைத்துக்கும் ஆதாரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது நாராயணன் விஷ்ணு அவர்தான் அப்படிங்கறத ரொம்ப அழகா தெளிவா கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கத்துக்கு அதுல வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பார் பிரபுபாத். 10வது அத்தியாயம் பகவத்கீதையில 8வது ஸ்லோகத்து, அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் கூட பகவத்கீதையில. இந்த ஜட உலகமானாலும் சரி, ஆத்மீக உலகமானாலும் சரி, ரெண்டுக்குமே நானே ஆதாரம்ங்கிறார் கிருஷ்ணன். அது யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க ரொம்ப புத்திசாலி. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த புத்திசாலி? பக்தி தொட்டில் ஈடுபடுவாங்க, கிருஷ்ணாவுக்கு சேவம். அப்போ கிருஷ்ணருக்கு சேவனம் பண்றது ஏன் உயர்ந்தது, எதனால கிருஷ்ணருக்கு சேவனம் பண்ணணும், மற்ற ஆன்மீகவாதிகளை காட்டிலும் ஒரு பக்தர் கிருஷ்ண பக்தர் ஏன் சிறந்தவர் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுடையில பிரபுபாதர் வந்து பக்தி மார்க்கத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி எடுத்து வைக்கிறார். ஞானிகள் யோகிகள் இவங்களும் ஆன்மீகவாதிகள் தான், ஞானிகளும் ஆன்மீகவாதிகள் தான், யோகிகளும் ஆன்மீகவாதிகள் தான். ஆனா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பகவானுடைய தனித்தன்மை ஏற்றுக்கொள்றது இல்ல, இதுதான் அவங்க கிட்ட உள்ள பிரச்சனை. அதாவது ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்ணக்கூடிய 3 ஆன்மீகங்கள். ஆன்மீக வாழ்க்கைன்னா என்னது? முதல்ல
ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கைங்கிற ஆன்மீக வாழ்க்கை என்ன? ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்னுடைய உண்மையான ஆதாரமான நிலையை உணர்ந்து நான் செயல்படுவது. நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஆன்மா. என்னுடைய உண்மையான ஆதாரமான நிலையை அறிந்து கொண்டு செயல்படுவது ஆன்மீக வாழ்க்கை. பௌதிக வாழ்க்கை என்னது? இந்த உடலை மையமா வச்சு செயல்படும். இந்த உடல் திருப்திக்காக, புலன் திருப்திக்காக, புலன் திருப்திக்காக செயல்படுறது பௌதிக வாழ்க்கை. புலன் திருப்தியில வந்து விரக்தி அடையும் போது அவங்க அப்படியே ஆன்மீக பாதைக்கு திரும்புவாங்க. என்ன பண்ணாலும் இந்த புலன்களை திருப்திப்படுத்த முடியாது. கிருஷ்ணா சொல்றார் கீதையில, எய் சம்பர்ஷஜா போகா துக்கயோனே வய ஆத்தியந்த வந்து கவுந்தேயா நதேசூரமதேவ்தா. எஸ், புலன்களால் பெறக்கூடிய இன்பத்துக்கு முடிவும் தொடக்கும் முடிவும் உண்டு அர்ஜுனா. புத்திசாலிகள் அதில் பங்கு பெற மாட்டார்கள். அப்போ பொதுவா ஜனங்க பௌதிக வாழ்க்கையை விரும்புறவங்க, பௌதிக வசதியை விரும்புறவங்க புலன்ப வாழ்க்கையில் நாட்டம் கொள்வாங்க. ஆனா அதுல விரக்தி அடையும் போது அவங்க ஆன்மீக பாதையை நோக்கி திரும்புவாங்க. நான் யாரு, நான் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கே வயசாகுது, எனக்கே நோய் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், எனக்கு மறுபிறவி இருக்கா, இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்றேன். அப்போ ஆன்மீக பாதையில் வரக்கூடியவங்களை ஆன்மீகவாதிகள் சொல்ல, அதுல மூணு விதமான ஆன்மீகவாதிகள், ஞானிகள், யோகிகள், பக்தர்கள். இவங்க மூணு பேருமே ஆன்மீக பாதையில் வரக்கூடியவங்க தான். பௌதிக விஷயங்களை துறந்து, புலன்பு விஷயங்களை துறந்து, அதெல்லாம் விட்டு ஆன்ம தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணணும், ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரக்கூடியவங்க ஆன்மீகவாதி. அந்த ஆன்மீகவாதிகள் மூணு கேட்டகரி, யோகிகள், ஞானிகள், யோகிகள், பக்தர்கள். அப்ப இவங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இவங்க மூணு பேருமே ஆன்மீகவாதிகள் தான், ஆனா ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க செயற்கையான முறையில எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைப்பாங்க. மனதை கட்டுப்படுத்துறது, புலன்களை கட்டுப்படுத்துறது, எல்லாம் செயற்கையான முறையில ஆர்டிபிசியலா. அது மட்டும் இல்ல, அவங்க பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்றதில்லை. பகவானை வந்து பிரம்மஸ்வரூபமாகவும் அல்லது பரமாத்மா சுரூபமாகவும் முயற்சிக்கிறாங்க. வதந்தி தத் தத்துவவித தத்துவம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சத்தையே. பகவானின் மூன்று நிலையில உணரலாம், அவர் பிரம்மஸ்வரூபமாக உணரலாம், பரமாத்மா சுரூபமாக உணரலாம், பரம புருஷோத்தமனான முழுமுதல் கடவுளா உணர்வு. ஞானிகள் வந்து அவரை பிரம்மஸ்வரூபமா அணுகிறாங்க, யோகிகள்லாம் அவரை பரமாத்மாவுடைய அம்சமாக அணுகிறாங்க, பக்தர்கள் அவர் பரம புருஷரான. மூன்று நிலையிலையும் பகவானை உணரலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஞானிகள் பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க அந்த பிரம்ம ஜோதியில பிரம்மத்தில் போய் ஒன்றாயிடணும்னு நினைக்கிறாங்க. பரமாத்மாவோடு இணையும் நினைக்கூடிய யோகிகளும் அதே மாதிரிதான், இந்த உடலை விட்டது நான் பரமாத்மாவோடு ஒன்றாயிட விடு. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை, யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும், அவங்க பகவானுடைய சச்சிதானந்த ரூபம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆன்மீகமான ரூபத்தை ஏற்றுக்கொள்றதில்லை. அதனாலதான் கீதையில பகவான் சொல்றாரு, ஏழாவது அத்தியாயத்துல 7.19 ஏழாவது அத்தியாயம் 19வது ஸ்லோகம், பகுநாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. பற்பல பிறவிகளுக்கு அப்புறம்தான், பற்பல பிறவிகளுக்கு அப்புறம்தான் ஒரு ஞானி, பகுநாம் ஜென்மனாம் பல பிறவிகள், பகுநாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் ஒரு ஞானி பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் வாசுதேவ சர்வமிதி. வாசுதேவன் தான் அனைத்துக்கும் ஆதாரம், வாசுதேவன் தான் அனைத்துக்கும் முக்கிய காரணம் அப்படிங்கறத பல பிறவிகளுக்கு அப்புறம். சமஹாத்மா சுதுர்லபா, மிக அரிதானவன், அப்படி தெரிஞ்சக்கூடிய ஞானி கூட மிகவும் அரிதானவன், மிக அரிதான். அப்போ ஞானிகளும் யோகிகளும் புலன்களை செயற்கையான முறையில கட்டுப்படுத்த, யோகத்துல பக்குவமாகணும் அப்படின்னா மனதை புலன்களை கட்டுப்படுத்தாம யோகத்துல பக்குவமாக முடியாது. இதை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், யோக இந்திரிய சம்யமா, யோகம்னாலே மனதை புலன்களை கட்டுப்படுத்துறதா. அப்போ ஞானிகள் என்ன பண்ணிடுறாங்க, யோகிகள் என்ன பண்றாங்க, செயற்கையான முறையில எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம், எனக்கு வந்து குடும்பம் வேண்டாம், எனக்கு சொத்து வேண்டாம், எனக்கு வீடு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் விட்டு தனி இடத்துல போயிடு,
தனி இடத்துல போய் மனதை கட்டுப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தி கடுமையா தவம் செய்றாங்க. ஆனா என்ன ஆயிடுது, சில வேளைகள்ல இது செயற்கையான முறையா இருக்கிறதுனால அந்த யோகிகளும் ஞானிகளும் வீழ்ச்சி அடைஞ்சாங்க. சில வேளையில வீழ்ந்துடுறாங்க அந்த யோகத்துல. நிறைய அது மாதிரி உதாரணங்கள் பார்க்கலாம் சாஸ்திரத்துல. விஸ்வாமித்ர முனிவர், சௌபரி முனிவர் இவங்க எல்லாம் கடுமையா தவம் பண்ண பல்லாயிரம் வருஷம் தவம் பண்ணாங்க. ஆனா என்னாச்சு, அவங்களால புலன்களை வெல்ல முடியல. அப்ப புலன்களை வெல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏன்னா புலன்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது, பலவான் இந்திரியா கிராமம், பெரும் பலசாலிகளை கூட வீழ்த்திடக்கூடியது புலன்கள். அப்போ பக்தர்களுக்கு என்ன ஒரு விசேஷம்னா, பக்தர்களுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பு என்னன்னா, அவங்க புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்திடுறாங்க. ஏன்னா கிருஷ்ணர் தான் புலன்களின் எஜமான், ரிஷிகேஷ். கிருஷ்ணாவுக்கு வந்து ரிஷிகேஷ் பேர். ரிஷிகேஷ்னா புலன்களின் எஜமான். புலன்களை புலன்களின் எஜமானனுடைய சேவையில் ஈடுபடுத்திடுறதுனால பக்தர்கள் சுலபமாக புலன்களை கட்டுப்படுத்திடுறாங்க. துர்தை இந்திரிய கால சர்ப்பப்பட்டலி அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் பாடுறார் ஒரு ஸ்லோகம். எப்படி சர்ப்பம் இருக்குல்ல, பாம்பு, பாம்புக்கு வந்து எங்க விஷம் இருக்கு, பல்லுலதான் விஷம் இருக்கு இல்லையா. அந்த பல்ல பிடுங்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம பயந்துக்க வேண்டாம் அந்த பாம்பு கண்டு. அது போல பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி ஆயிருமா யாருக்கு, கிருஷ்ண பக்தருடைய புலன்கள். கிருஷ்ண பக்தருடைய புலன்கள் பகவானுக்கு சேவனம் பண்ணி சேவனம் பண்ணி அது பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி, அதுல விஷத்தன்மை இருக்காது. அந்த பாம்பு கிட்ட பல்லு பிடுங்கிட்டா அதுல விஷம் இருக்காது. அதனால அந்த பாம்பை கண்டு பயந்துக்க வேண்டாம். அது போல கிருஷ்ணருடைய சேவையில நம்ம எந்த அளவுக்கு நம்மளை இணைச்சுக்கிறோமோ ஈடுபடுத்துறோமோ அந்த அளவுக்கு புலன்களை வந்து ரிஷிகேஷ ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி உச்சதே சர்வபாதி விநிமுக்தம் தத் பரத்தேன நிர்மலம். சர்வபாதி நிறைய வியாதி இருக்கு நமக்கெல்லாம், புலன்களால வியாதி. கண்ணு எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும், காது எதையாவது கேட்கணும், வாய் ஏதாவது பேசணும், இப்படி ஓரொரு புலன்களும். நேற்று பேசிட்டு இருந்தோம் இல்லையா, மனிதர்கள் எல்லா புலன்களுக்கும் அடிமையா இருக்காங்க. சில விலங்குகள் சில புலன்களுக்கு தான் அடிமையா இருக்கு. அப்போ இந்த வியாதி குணமாகணும், உடல் சார்ந்த பற்றுதல், பௌதிக புலன்பத்திலிருந்து நம்ம விடுபடணும். சர்வபாதி விநிமுத்தம் தத் பரத்வேன நிர்மல். மலம் என்ன, அழுக்கு. மலம்னா அழுக்கு, நிர்மலம்னா அழுக்கற்றது. எப்ப அழுக்கற்றது ஆகும் புலன்கள், சர்வபாதி விநிமுத்தம் தத் பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி உச்சதே. ரிஷிகா ஈசா, ரிஷிகா அப்படின்னா புலன்கள், ஈசான புலன்களுடைய எஜமான். நம்ம புலன்களுடைய எஜமான அல்ல, நம்ம எல்லாருமே கோதாஸ்ல இருக்கோம். கோதாஸ் கோஸ்வாமி இருக்காங்க இல்லையா, கோஸ்வாமிகள். நம்ம இஸ்கான்ல கூட சன்னியாசிகளை வந்து மகராஜ் சொல்லுவோம், மகராஜ் கோஸ்வாமி பிரபுபாதா அப்படின்னு சொல்றோம். காரணம் என்னது, அவங்க எந்த நாட்டுக்கு மகாராஜா இருக்காங்க, அவங்க புலன்களை வென்றவர்கள், புலன்களை எஜமானர்களா, புலன்களுக்கு எஜமான புலன்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க இல்லையா. அப்போ மகாராஜ் கோஸ்வாமி அப்படின்னா புலன்களை கட்டுப்படுத்தி இருக்கிற ஜீவன்களாகிய நம்ம கோதாசன் புலன்களுக்கு அடிமையாயிட்டு. அப்ப கோதாசன்ல இருந்து கோஸ்வாமிங்கிற தளத்துக்கு நம்மளை உயர்த்தணும். அதுக்கு பக்தி தொண்டு தொடர்ந்து ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே, தொடர்ந்து கிருஷ்ணாவுக்கு சேவனம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த பக்தி தொண்டுதான் பகவத்கீதை முழுவதும். கிருஷ்ணா என்ன சொல்லி தர்றாரு பகவத்கீதையில, பகவத்கீதையோட நோக்கம் என்ன, காம குரோத விமுக்தானா காமேஷ குரோதேஷ, காமத்திலிருந்து விடுபடணும், கோபத்திலிருந்து விடுபடணும், அகங்காரத்திலிருந்து விடுபடணும், அறியாமையிலிருந்து விடுபடணும், இதெல்லாம் சொல்லித்தரா இல்லையா. அப்ப ஒட்டுமொத்த பகவத்கீதையுடைய நோக்கமே நம்ம புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறது தான். மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு மாமேவே சத்தியம் தே பிரதிஜானே பிரயோசிமே. என்னுடைய பக்தனா இருங்க, எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, என்ன வந்தனம் பண்ணுங்க, இப்படி பண்ணா சத்தியமா நீங்க எங்கிட்ட வந்துடுவீங்க. கிருஷ்ணா ப்ராமிஸ் பண்ற, வாக்கு கொடுக்க, உறுதி அளிக்கிற. அப்ப கிருஷ்ணா என்ன செய்ய சொல்றாரு பகவத்கீதை மூலமா, நம் புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்த சொல்ற. அப்ப பகவத்கீதை பாகவதம் இதெல்லாமே எதுக்காக,
நம் புலன்களை தூய்மைப்படுத்துறதுக்காக தான். அதனாலதான் தினமும் படிக்கிறோம். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நேஷ்டி. நஷ்டப்ராயேஷு அபத்ரா, அபத்ரா அப்படின்னா அமங்கலம், சுபத்ரான மங்களம். அபத்ரேஷு நம்ம ஹிருதயத்துல நிறைய அபத்தங்கள்லாம் இருக்கு, எப்படி போகும்? நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா, கண்டினியூஸா தொடர்ந்து பாகவதம் கேட்கறதுனால படிக்கிறதுனால பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நேஷ்டி. பாகவதம் ஜெய ஜெகநாத் பலதேவ சுபத்ரமையா கி ஸ்ரீல பிரபுபாத் கி. அப்ப பாகவதம் நமக்கு பக்தி கொடுக்கக்கூடியது, பக்தி ரைட். அப்ப கிருஷ்ணா என்ன பண்றாரு, பகவத்கீதை மூலமா நம்ம வந்து அவருடைய சேவையில் ஈடுபட சொல்றார். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாவேப்யோ மோக்ஷிக்ஷாமி வாசுச்ச. பயப்படாதீங்க, எல்லா விதமான தர்மத்தை விட்டு என்னை மட்டுமே சரணடைவீர்களாக. அப்ப பகவத்கீதையில கிருஷ்ணா நம்முடைய புலன்களை அவருக்கு சேவனம் பண்ண சொல்றாரு. அப்ப பகவத்கீதை மூலமாக பகவான் கிருஷ்ணா நம்மை அறியாமல் இருந்து விடுவிக்கிறாரு, நம் புலன்களை அவருடைய செயலில் ஈடுபடுத்த சொல்றார். அது மேலும் ஒரு படி போய் பாகவதத்துல, ஸ்ரீமத் பாகவதத்துல எண்ணற்ற பக்தர்கள் பிரகலாத் மகாராஜ், அம்பரீஷ் மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், இந்த மாதிரி உள்ள பக்தர்கள் வாழ்க்கை, அவங்க தன்னுடைய மனம் புத்தி புலன்கள் எல்லாம் பகவானுடைய சேவைக்காக அர்ப்பணிச்சு. அப்போ இது ஒரு கலை, ஒரு ஆர்ட். என்ன கலை, என்ன ஆர்ட் இது, என்ன கலை இது? எப்படி நம்ம புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறது? அப்போ கிருஷ்ணருடைய சேவையில நம்ம புலன்களை எப்படி ஈடுபடுத்துறதுங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக பகவானே பக்த ரூபத்தில் வந்தாரு சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. பிரஜேந்தர் நந்தன ஹோய் சச்சி சூத்த ஹோயில செய் பலராம் ஹோயில நிதாய். பிரஜேந்தர் நந்தன் விருந்தாவனத்து கிருஷ்ணா, யாரு பகவத்கீதை சொன்னாரோ, யாரு விருந்தாவனத்தில் லீலை பண்ணாரோ அந்த கிருஷ்ணர் பிரஜேந்தர் நந்தன ஹோய் சச்சி சூதா, சச்சி மாதாவுடைய குழந்தையாக பலராம் ஹோயில நிதாய். நித்யானந்தர் பலராமர் நித்யானந்தராக தோன்றினர் மேற்கு வங்காளத்தில். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. இவங்களுடைய அவதார நோக்கமே என்னன்னா நமக்கு ஆனந்தம், வெறுமனே ஆனந்தம் கொடுக்கறதுதான். ஏன்னா பொதுவாகவே ஜனங்க எல்லாருமே ஆனந்தம் தானே தேடுறாங்க. சந்தோஷம் எங்க கிடைக்கும், அமைதியான வாழ்க்கை எங்க இருக்கு, நிம்மதி எங்க கிடைக்குது தேடுறோம். அப்போ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு வெறுமனே ஆனந்தம் கொடுக்கறதுக்காகவே வந்து அவங்க தன் சகாக்களோடு தோன்றினாங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன் சகாக்களோடு இன்றைக்கு பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய தோன்றிய தினம். பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் யார்? பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், பிருந்தாவன் தாஸ் ஹரே கிருஷ்ணா, எஸ் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், கரெக்ட், வெரி குட். அதாவது கிருஷ்ண லீலையெல்லாம் வழங்கிய வியாச தேவர் சைத்தன்ய மகாபிரபு லீலையில சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை வழங்குவதற்காக பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் தோன்றினார். பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் தோன்றிய இடம் இன்னைக்கு போனா பார்க்கலாம். 500 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்துல போத்ரும் தீப், அதாவது நவதீப், 9 தீப் இருக்கு நவதீப், அந்தர் தீப், ருத்ர தீப், ஜானு தீப், போத்ரும் தீப், இந்த மாதிரி 9 தீவுகளும் கங்கை. அதுல ஒன்று வந்து போத்ரும் தீப். போத்ரும் தீப்ல மாம்காட்சின்னு ஒரு இடம், மாம்காட்சி. வருஷம் பக்தர்கள்லாம் வந்து சீதா மாயாப்பூர் யாத்திரை போகும்போது அங்க வந்து பரிக்கிரமா சைத்தன்யமா லீலை பண்ண இடங்கள்லாம் அழைச்சிட்டு போவாங்க. அங்க இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் தோன்றிய இடம், பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் தோன்றிய இடம், அவர் வழிபாடு பண்ண விக்கிரகம் கௌரநித்தாய் விக்கிரகம், இன்றைக்கு போனாலும் பார்க்கலாம். அவர் வழிபாடு பண்ண விக்கிரகம் அந்த கோயில் இன்றைக்கு போனாலும் பார்க்கலாம். பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் ஸ்ரீ சைதன்ய மகாபுடைய நெருக்கமான சகாக்கள்ல வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ் தாக்கூர்
श्रीवास ठाकुर मिक उन्नतमान भक्तर कलंगम तूय्मान भक्तर अंजु सहोद अंजुपे श्री नलिन पंडित श्रीवास ठाकुर श्रीपति श्रीनिधि श्रीराम अंजुप श्री नलिन पंडित श्रीवास ठाकुर श्रीपति श्रीनिधि श्रीराम अंजुपर एपे चैतन्य महाप्रभुये नृष्णनाम ओदिकटे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे पुलन भक्ति ईपांग मूं मुझे गंग स्नान पड़वा नाम संगीर्तन पड़वा अी नलिन पंडित और पे श्री नलिन पंडित और पे कु नारायणी नारायणी वो श्री नलिन पंडित श्रीवास ठाकुर अन्न पुण चिना श्रीवास ठाकुर वीटल वलर नारायणी वो श्रीवास ठाकुर वीटल वर् नम्मुडिय गौड़ीय सम्प्रदायत्तिल ओरोर आचार्यर्गळुम यारु अवंग एप्पडि इंद भूमियिल वंदांग अवंगळुडैय महिमै एन्नन्नु गौर गणोदन देश दीपिकान्नु ओरु पुस्तकम् गौर गणोदन देश दीपिका अंद गौर गणोदन देश दीपिकाल कविकर्ण पूर्णान्नु ओरु आचार्यर् अवर् एळुतिरुक्कारु यारेल्लाम् कृष्ण लीलैयिल इरुंदवंग चैतन्य महाप्रभु लीलैयिल वंदिरुक्कांग चैतन्य महाप्रभु अरुळाल अवरुडैय आशीर्वादत्तिनाल कविकर्ण पूर्ण अपा वो भक्तर शिवानंद सेना भक्तर और वैष्णव सेवे वो रोम प्रियम एल वैनवे वर्ष वर्ष वंगाल जगन्नाथपुरी यात्रा अलचिटे शिवानंद सेना अंत पेद अड़चिटे वह शिवानंद सेना जगन्नाथपुरी महाप्रभु पाता तवर्य महाप्रभु कल कटे वह पिछड़ी अब कल महाप्रभु कल कटे पाल सुन प्राय आशीर्वद चैतन्य महाप्रभु रहस्यमचार आत्मीय लोक गोलोक वृंदावन कृष्ण के नि्य सेवन पड़कून सेवकर चैतन्य महाप्रभु सहाक भूम तोर अभी अंद आचार्य कामचार चैतन्य महाप्रभु कविकर्ण पूर्ण और पुस्तक शास्त्र गौर गणोदन देश दीपिका अभी शास्त्र नारायणी यार अब नारायणी श्रीवास ठाकुर यार श्रीवास ठाकुर यार कृष्ण लीलैयिल नारद मुनि नारद महर्षि नारद महर्षि अदपोल नारायणी यार अब कृष्ण गोलोक वृंदावन यशोदा रे सर्वंटा रे सेवक अविली ताय नर्स रे कवनी कृष्णा कृष्णा कवनीक रेविली ताय नर्स और अंबिका इन किलिंबिका अंबिका किलिंबिका रे इवेंग रे आत्मी लोक गोलोक वृंदावन कृष्णा को सेव पड़ रहा यशोदा सर्वेंट सेवक अंबिका किलिंबिका इवंक यशोदा कृष्णर साप्त महा महा प्रसाद मीद प्रसाद कुछ रे रोम बाक्य पड़वें गोलोक वृंदावन अवग रे अंबिका किलिंबिका चैतन्य महापुर नारायणी किलिंबिका वो नारायणिया अंबिका वो श्रीवास्तव वाइफ मालिनी देवी श्रीवास्तव और अलगान मनवी तूमान वैष्णवी चैतन्य महाप्रभु उ्रीवास्तव मनवी मालिनी देवी चैतन्य महाप्रभु उयिर आत्मा चैतन्य महाप्रभु स्मरण नीवे अंबिका मालिनी देविया किलिंबिका नारायणिया तोन्ीर चैतन्य महाप्रे और ना श्रीवास ठाकुर नरसिंह देवर पूजा पड़ीटे इनकी अग्रह पाकल मायापुर नवदीप श्रीवास ठाकुर वीडियो श्रीवास अंगमे वीडियो अंत को पिना
அந்த முன்னாடி சின்ன சின்ன விக்கிரகங்கள் அவர் வழிபாடு பண்ண விக்கிரகங்களா இருக்கும். உள்ள போனோம்னா அங்க ஒரு நரசிம்மர் விக்கிரகம், நரசிங்கமூர்த்தி ஸ்ரீவாஸ்தவரை வர்ஷிப் பண்ண வழிபாடு பண்ண நரசிம்ம இதான். இதெல்லாம் உண்மை. 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விக்கிரகங்கள் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். நரசிம்மமூர்த்தி, கௌரணி தாய், இதெல்லாம் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். ரொம்ப மன முருகி பிரார்த்தனை பண்றார் ஸ்ரீவாஸ் தாக்கூரா நரசிம்மர்கிட்ட. காரணம் என்னன்னா, காஜியோட ஆளுக வந்து நாம சங்கீர்த்தனமே பண்ணக்கூடாது நவதீபத்துல. நவதீபத்துல யாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடாது, கர்த்தால் மிருதங்கள்லாம் வாச்சு தெருவுல பாடிட்டு போகக்கூடாது. இப்படி நடந்ததுன்னா கடுமையா தண்டிக்கப்படுவாங்க, கடுமையா தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு பான் பண்ணிட்டு எச்சரிக்கை விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூரா ரொம்ப மனம் உருகி பிரார்த்தனை பண்ற நரசிம்மர்கிட்ட, ஓ நரசிங்க பகவானே, வைணவர்கள்லாம் கீர்த்தனம் பாட முடியாதா, அவங்க நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியாதா, இப்படி எல்லாம் நடக்குதே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு. அந்த நேரத்தில் சைத்தன்ய மகாபிரபு அங்க வர்றார். சைத்தன்ய மகாபிரபு கௌரங்கர் பார்த்தா ஸ்ரீவாஸ் தாக்கூரா ரொம்ப சின்சியரா ரொம்ப மனம் உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். அப்ப மகாபிரபு கேட்கிறார், ஸ்ரீவாஸ் ஏன் உங்ககிட்ட ஏன் இவ்வளவு பயம் தெரியுது, ஏன் உங்ககிட்ட இவ்வளவு ஒரு ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? அப்ப ஸ்ரீவாசனார், மகாபிரபு இந்த காஜியோட ஆளுகள்லாம் வந்து நாம சங்கீர்த்தத்தை நிப்பாட்டிடுவாங்க போல இருக்கு, எங்கேயுமே பக்தர்கள் வந்து கீர்த்தனை பாட முடியல, நடனம் பாட முடியல. அப்ப மகாபிரபு சொல்றாரு, ஸ்ரீவாஸ் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, எந்த காஜியை வந்து நிப்பாட்டிவா நான் பாக்குறேன். அந்த காஜி வரட்டும், அவனுடைய சோல்ஜர்ஸ், அவனுடைய வேலைக்காரங்க, அவங்களுடைய காவலாளிக வரட்டும், முல்லா வரட்டும், ஒட்டகம் வரட்டும், யானை வரட்டும், எதை வேணா கூட்டிட்டு வரட்டும், அவங்கனால ஒருபோது நாம செய்யறதுக்கு நிப்பாட்ட முடியாது. மாறாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த காஜி, முல்லா, அவனுடைய ஒட்டகம், யானை, அந்த காவலாளி எல்லாரையும் நான் சாண்டிங் பண்ண வைப்பேன், எல்லாரையும் நான் நாம ஜபிக்க வைப்பேன், எல்லோருக்கும் நான் கிருஷ்ண பிரேம கொடுப்பேன், எல்லோருக்கும் நான் கிருஷ்ண பிரேம கொடுப்பேன் அப்படின்னு மகாபிரபு சொல்றாரு. ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு ஒரே ஆச்சரியம், அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ மகாபிரபு என்ன சொல்றாரு, ஸ்ரீவாஸ் தாக்கூர்கிட்ட, உனக்கு நம்பிக்கை இல்லையா மேல, இதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு சந்தேகப்படுறியா நீ, என்னால காஜியை விடுவிக்க முடியாதா, என்னால முல்லா வந்து நாம சொல்ல வைக்க முடியாதா, உனக்கு டவுட்டா இருக்கா, இதோ இப்ப பாரு அப்படின்னு அந்த நாராயணி கூப்பிடுறேன். நாராயணி பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருக்க சின்ன பொண்ணு, நான் 5-4 வயசு தான் இருக்கு. நாராயணி, நாராயணி இங்க வா. நாராயணி ஓடி வந்தா. நாராயணி வந்த உடனே சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், நாராயணி நீ கிருஷ்ண நாமத்தை சொல்லு, சாண்ட் ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்லுண்ணா. நாராயணி கிருஷ்ணா 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 அப்படி கண்ணில் இருந்த அருவி மாதிரி கண்ணீர் இட்டம் பொல்லாம் நனைந்து அந்த பொண்ணு தரையில உருண்ட, சின்ன பொண்ணு தான், 4 வயசு தான், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே, கண்ணில் இருந்த அருவி மாதிரி கண்ணீர். இத பார்த்த உடனே ஸ்ரீவாஸ் தாக்கூரா ஓடி வந்து மகாபிரபு திருப்பாதங்களை பற்றி கொண்டார். மகாபிரபு இன்னைக்கு எனக்கு எந்த ஒரு பயம் கிடையாது, எனக்கு பயமோ கவலையோ ஒண்ணும் கிடையாது, நீங்க இருக்கும் போது நாயே பயந்துக்கணும். அப்ப மகாபிரபு சொன்னாரு, கவலை விடு ஸ்ரீவாஸ், பக்தர்கள் எல்லாம் ஆனந்தமா கீர்த்தன பாடல் ஆடலாம், எந்த காட்சி முல்லா யாருமே வந்து தடுக்க முடியாது. அப்போ நாராயணி சின்ன குழந்தை, நாராயணி என்ன பண்ணுவாங்க, மகாபிரபு குளிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தண்ணி கொண்டு கங்கா தீர்த்தம் கொண்டு வருவாங்க, பிரசாதம் பரிமாறுவாங்க. அப்போ மகாபிரபு தான் சாப்பிட்ட மீதி மகாமகா பிரசாதம், மகாபிரபு தான் சாப்பிட்டுட்டு அந்த மீதி மகாமகா பிரசாதத்தை நாராயணிக்கு, அப்படி குழந்தையிலிருந்தே மகாபுடைய மகாமகா பிரசாதம் பெற்ற நாராயணி பெரும் பக்தியார். அப்புறம் அவங்களுக்கு கல்யாண பருவம் வந்தோடனே தேனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வைகுந்தநாத விப்ரான்னு ஒரு பிராமணர் கல்யாணம் பண்ணி, அந்த வைகுந்தநாத விப்ரருக்கும் நாராயணிக்கும் பிறந்த குழந்தை தான் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்து ஒரு 4 வருஷம் இருக்கும், அந்த டைம்ல தான் அவர் தோன்றினார் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்து ஒரு 4 வருஷம் இருக்கும். அப்போ நாராயணிக்கும் வைகுந்தநாத விப்ரருக்கும் குழந்தையா தோன்றினார். கொஞ்ச காலத்திலேயே வைகுந்தநாத விப்ரா இந்த பூமியை விட்டு போயிடுவார். அப்போ நாராயணி என்னானாங்க, அவங்க மாம்காட்சியில இருக்க வாசுதேவ தத்தாங்கிற ஒரு பக்தருடைய சேவையில் ஈடுபட்டுக்கிட்டு அவங்களுடைய வைஷ்ணவருடைய சங்கத்தில்
பாதுகாப்புல பக்தி பயிற்சி பண்றாங்க. பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் கிருஷ்ண லீலையில வியாசதேவர் சைத்தன்ய மாப்பிள்ளையில பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் அவர் நித்யானந்த பிரபுடைய கடைசி சீடர். நித்யானந்த பிரபு இந்த பூமியை விட்டு போறதுக்கு முன்னாடி நித்யானந்த பிரபுடைய ஆசீர்வாதம் பெற்ற கடைசி சீடர் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். ரொம்ப எளிமையான வங்காள மொழியில ஸ்ரீ சைத்தன்யமா லீலைகளை சைத்தன்ய பாகவதம் அப்படின்னு கொடுத்தார். சைத்தன்யம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சைத்தன்ய மங்கள்னு பேர். சைத்தன்ய மங்கள் சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளை முதல் முதல்ல எழுதியவர் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். சைத்தன்ய மங்கள் வங்காளத்துல அழகான பாடல். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரித்தாமிரதம் எழுதினார். நம்ம எல்லாம் படிக்கிறோம் இல்லையா சைத்தன்ய சரித்தாமிரதம். அதாவது சைதன்ய மகாபிரபு லீலைகளுக்கு மூன்று முக்கியமான புஸ்தகம் சைதன்ய மகாபிரபு லீலைகள். எப்படி நம்ம கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் பாகவதத்துல பத்து ஸ்கந்தத்துல படிக்கிறோம் இல்லையா, பத்து பன்னெண்டு ஸ்கந்தம் இருக்கு. கிருஷ்ணனுடைய அவதாரம் ராமர் நரசிங்கர் வராகர் இந்த எல்லா அவதாரங்களும் ஸ்ரீமத் பாகவதத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் பன்னெண்டு ஸ்கந்தம். அது போல சைதன்ய மகாபிரபு லீலைகள் சைதன்ய மகாபிரபு லீலைகளை வந்து மூன்று முக்கியமான ஆசிரியர்கள் ஆச்சாரியர்கள் எழுதியிருக்காங்க. ஒன்று வந்து பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் சைத்தன்ய மங்கள். இனி ஒருத்தர் லோச்சன் தாஸ் தாக்கூர் அவருடைய புஸ்தகம் சைத்தன்ய மங்கள். அதுக்கப்புறம் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரதம். இப்ப என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேருடைய புஸ்தகத்துக்கும் சைத்தன்ய மங்கள்னு பேர். பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் எழுதிய புஸ்தகத்துக்கும் சைத்தன்ய மங்கள்னு பேரு. பிற்காலத்துல வந்து லோச்சன் தாஸ் தாக்கூர் எழுதிய புஸ்தகத்துக்கும் சைத்தன்ய மங்கள்னு பேர். ரெண்டுமே சைத்தன்ய மங்கள். அப்ப கன்ஃபியூஷன் ஆயிடும் எது யார் எழுதினாரு. அப்ப பக்தர்கள் என்ன பண்ணாங்க, பிருந்தாவன் தாஸ்தாவுடைய புஸ்தகத்தை சைத்தன்ய பாகவதம், ஏன்னா அவர் வியாச மகரிஷி, சைத்தன்ய பாகவதம். சைத்தன்ய பாகவதம் மிக அற்புதமான ஒரு கிரந்தம், அற்புதம். அதாவது இங்க நம்ம படிச்ச மாதிரி நம்ம எப்படி நம்ம புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும், பக்தியில வந்து அந்த பிரேமம் கிருஷ்ண பிரேமம் சைத்தன்ய மகாபுடைய தெய்வீகமான குணங்கள் அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள் சைத்தன்ய மகாபுக்கும் பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம் இதையெல்லாம் அற்புதமா வர்ணிக்கிறார் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் சைத்தன்ய மங்கள் சைத்தன்ய பாகவத். அப்ப சைத்தன்ய பாகவத்தை பத்தியும் பிருந்தாவன் தாஸ் தாக்கூரை பத்தியும் தன்னுடைய சைத்தன்ய சரித்தாமிரத புஸ்தகத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி போற்றி புகழ்ற தன்னுடைய சைத்தன்ய சரித்தாமிரத புக்குல பிருந்தாவன் தாஸ் தாக்கூராவுக்கு இணையான ஒரு ஆச்சாரியர் கிடையாது, அவருடைய சைத்தன்ய பாகவத்துக்கு இணையான ஒரு கிரந்தம் கிடையாது. அதிகாரப்பூர்வமாக சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை வர்ணித்தார் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். அவருடைய கருணையை வேண்டி நான் இவர் வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரித்தாமிரதம் எழுதுறதுக்கு முன்பாக பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய கருணையை வேண்டி பிரார்த்திக்கிறேன். எனக்கு அவர் கருணை வேண்டும், ஏன்னா அவரு ஏற்கனவே சைத்தன்ய மகாபிரபு லீலை எழுதியிருக்காங்க. ஆனா புஸ்தகம் எல்லாம் ரொம்ப பெருசாயிருந்துட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்ப காலையிலேயே மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா பின்னாடி நம்மள மாதிரி நிறைய பேர் சோம்பேறிகள் இருப்போம், புஸ்தகம் பெருசா இருந்தா படிக்க மாட்டோம் இல்லையா, பெரிய புக்கா இருந்தா படிக்க மாட்டோம். பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் என்ன பண்ணாரு, சைத்தன்ய மகாபிரபு லீலைகள்லாம் வர்ணிக்க ஆரம்பிச்சார். சைத்தன்ய மகாபிரபு பால்ய லீலை அவருடைய குழந்தை பிராய லீலை, அதாவது பகவானுடைய பருவங்களை வந்து நான்கா பிரிக்கலாம், நான்கு பருவம் பால்ய பால்ய கௌமார பௌகண்ட யௌவன. பால்ய லீலை கௌமார லீலை பௌகண்ட லீலை யௌவன லீலை. பால்ய லீலைங்கிறது குழந்தை பிராயம் அஞ்சு வயசு அந்த சமயத்தில் நடந்தது. கௌமாரம்னா அஞ்சுக்கு மேல அஞ்சுல இருந்து பத்து வயசுக்குள்ள நடந்தது கௌமார லீலை. பௌகண்டம்னா பத்து வயசுக்கு மேல, யௌவனம்னா பதினாலு பதினஞ்சு வயசுக்கு மேல. கிருஷ்ணர் எப்பவுமே நவ யௌவனம், அவர் அதுக்கு மேல கிடையாது. கிருஷ்ணாவுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், சைத்தன்ய மகாபிரபுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா நமக்கும் இந்த பருவங்கள்லாம் உண்டு. இதுக்கு பகவத்கீதையில் படிக்கிறோம் இல்லையா, தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா. நமக்கு ஜரா உண்டு, ஜரா மீன்ஸ் ஜரா என்னது முதுமை ஓல்டேஜ், தலைமுடியெல்லாம் நரைச்சு போயிடும், கைகாலெல்லாம் வந்து தளர்ந்து போயிடும், மூட்டு வலியெல்லாம் வந்துடும், இது ஜரா ஓல்டேஜ். அப்ப நமக்கு பிராயம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் பிராயம் உண்டு, கௌமாரம் குழந்தை பருவம் யவனம் இளமை பருவம் தென் ஜெரா. ஆனா சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா அவங்க நவ யௌவனம்
அவங்களுக்கு வயதே அவர் கௌமாரம் பால்யம் பால்யம் கௌமாரம் பௌகண்டம் யவனம் நவயவனம் நவயவனம் அதாவது பிரம்மதேவர் என்ன சொல்றாரு பிரம்ம சங்கீதியில கிருஷ்ணருடைய அந்த பருவங்களை பத்தி சொல்லும் போது ஆத்யம் புராண புருஷம் கிருஷ்ணர் ரொம்ப பழமையானவர் படைப்புக்கு முன்னாடி இருந்தே இருக்காரு இப்ப பார்த்தோம் இல்லையா இங்க உள்ள அஷ்டதிக் பாலகர்கள் துவாதச ஆதித்யர்கள் இந்திரா சந்திரா வருணா அக்னி வாயு எல்லா தேவர்களும் பகவான் இருந்து தோன்றாங்க அப்படின்னா அவர் ரொம்ப பழமையானவர் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆத்யம் ஆத்யம் படைப்புக்கு முன்னாடி இருந்தே இருக்காரு புராண புருஷம் ரொம்ப புராணம்னா ரொம்ப பழமையானவர் ஆத்யம் புராணம் அப்ப பழமையானவன் ரொம்ப வயசா இருப்பாரோ இல்லையே அடுத்த வரையில் என்ன சொல்றாரு நவயவனம் சே ஆத்யம் புராண புருஷம் நவயவனம் சே எப்பவுமே இளமையோடு இருக்கார் கிருஷ்ணா அது போல சைத்தன்ய மகாபிரபு நவயவனம் எப்பவுமே இளமையோடு அப்போ பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் என்ன பண்ணாரு சைத்தன்ய மகாபிரபுனுடைய ஆரம்ப கால லீலை அவர் வந்து இந்த பூமியில தோன்றியது குழந்தை பிராய லீலை அப்புறம் அவர் வந்து குருகுலத்துல போய் படிச்சது இதெல்லாம் சைத்தன்ய பாகவதம் படிச்சோம்னா சைத்தன்யம் அப்படியே ஏர்லி பாஸ்ட் டென்ஸ் ஆரம்ப கால லீலைகளை நல்லா தெரிஞ்சுக்கலாம் சைத்தன்யம் அப்புறம் குழந்தையா பண்ண சின்ன சின்ன குறும்புகள் எப்படி கிருஷ்ணா வந்து பிருந்தாவனத்துல குறும்புத்தனம் பண்ணார் இல்லையா கிருஷ்ணா பிருந்தாவனத்துல குறும்புத்தனம் பண்ண மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவும் அவருடைய ஆரம்ப கால லீலை நிமாய் குழந்தை நிமாய் நிறைய குறும்புத்தனம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் சைத்தன்ய பாகவதத்துல குழந்தை நிமாய் பண்ண குறும்புத்தனம் அப்புறம் நிமாய் வந்து குருகுலத்துல போய் படிச்சது அந்த நிமாய் பண்டிட் கிரேட் ஸ்காலர் நவதீபத்திலேயே பெரும் பண்டிதரா அவர் வளம் வந்தது அவருடைய பாண்டித்ய லீலை இதெல்லாம் வர்ணிச்சு பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் சைத்தன்யமா அப்படிய ஆரம்ப காலிலே அவர் சன்னியாசம் எடுத்துக்கிற வரைக்கும் உள்ள எல்லா லீலைகளையும் ரொம்ப விவரமா வர்ணிச்சிருப்பார் அதுக்கப்புறம் அவருக்கு என்னன்னா நித்யானந்த பிரபு தன்னுடைய ஆச்சாரியரும் பரம புருஷோத்தமனுமான நித்யானந்தருடைய குணங்களை புகழ்ற ஹரிதாஸ் தாக்கூருடைய குணங்களை இப்படி எல்லாம் பண்ணி அவரது புஸ்தகம் ரொம்ப பெருசாயிருட்டு அதோட நிப்பாட்டிட்டார் அப்ப கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி என்ன சொல்றாரு அவர் மென்று விட்ட மீதியை நான் சுவைக்கிறேங்கிற அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவர் சைத்தன்யம் அப்படிய குழந்தை பருவ லீலை பௌகண்ட லீலை அவருடைய கௌமார லீலை அவருடைய பாண்டித்ய லீலை இதெல்லாம் நவதீப லீலைகள் அவருடைய சங்கீர்த்த லீலை எல்லாம் ரொம்ப விவரமா வர்ணிச்சிருக்கார் கேசவ காஷ்மீருக்கும் சைத்தன்ய மகாபிரபு நடந்த உரையாடல் சாந்த் காசிக்கும் சைத்தன்ய மகாபிரபு நடந்த உரையாடல் நவதீபத்தில் அவர் பாண்டிதரா வளம் வந்தது கிழக்கு வங்காளம் யாத்திரை போய் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப விவரமா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் அதுக்கப்புறம் என்னாச்சு சைத்தன்யாவுடைய பிற்கால லீலை அதாவது சைத்தன்ய பாகவதத்துல ஆதி காண்டம் மத்திய காண்டம் அந்திய காண்டம் மூணு ஸ்டேஜ் ஆதி காண்டா மத்திய காண்டா தென் அந்திய காண்டா அதே போல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி என்ன பண்ணாங்க சைத்தன்யமா லீலைகளை ஆதி லீலை மத்திய லீலை அந்திய லீலைன்னு வர்ணிச்சார் அப்ப ஆதி லீலையில பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் சைத்தன்யமுடைய பால்ய லீலையெல்லாம் சொல்லியிருப்பார் காரணம் என்னன்னா ஏற்கனவே பிருந்தாவன் தாஸ் சொல்லிட்டாரு அதை திரும்பி நான் ஏன் சொல்லணும் அது ரிப்பீட் ஆனா இந்த புக்கு பெருசாயிடும் சைத்தன்ய சரித்திரம் அவரது பெருசாயிடும் அதனால என்ன பண்ணாரு பிருந்தாவன் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி சைத்தன்யமா அப்படியே பால்ய லீலைகளை கொஞ்சமா சொல்லிட்டு அவருடைய இறுதி கால லீலைகளை அதிகமா சொன்னார் நீங்க பாருங்க சைத்தன்ய சரித்தாமிரதத்துல மத்திய லீலை மட்டும் அஞ்சு வேல்யூம் இருக்கும் மத்திய லீலா வந்து அஞ்சு புஸ்தகம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்தி லீலா மூணு புஸ்தகம் ரெண்டு புஸ்தகம் ஆதி லீலை மூணு புஸ்தகம் அப்ப சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் ஜெகநாதபூரில 18 ஆண்டுகள் தங்கி இருந்தார் அந்த லீலைகள் தான் ஜெகநாதபூரில மகாபிரபு ஜெகநாதபூரில பண்ண நாம சங்கீத லீலை ரத உற்சவம் பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் பண்ணது பின்ன அவருடைய இறுதி காலத்துல மகாபிரபு வந்து எந்த மாதிரி மனோநிலையில இருந்தாரு எப்படி கிறிஸ்தருடைய பிரேமத்தை வெளிப்படுத்தினாரு இதெல்லாம் சைத்தன்ய சரித்தாமிரதத்தில் அப்போ சைத்தன்ய சரித்தாமிரதம் ஆகட்டும் பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய சைத்தன்ய பாகவதம் ஆகட்டும் லோச்சன் தாஸ் தாக்கூருடைய சைத்தன்ய மங்களம் இது எல்லாமே வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய நாம ரூப குணாதிசயங்களே வந்து
அப்ப யார் ஒருத்தர் சைதன்ய மாபு லீலைகளை படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ, சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கிறவங்க கேட்கிறவங்க, சைத்தன்ய பாகவதம் படிக்கிறவங்க, அவங்க புலன்கள் கிருஷ்ணருடைய சேவையில சைத்தன்ய மாபுடைய சேவையில முழுமையா ஈடுபடு. அவ்வளவு அற்புதமா பக்தியினுடைய பக்தியினுடைய ரகசியம், பக்தியினுடைய மகிமை, சைத்தன்ய மாபுடைய அந்த கிருஷ்ண பிரேமம் அன்பு, கிருஷ்ணன் மேல உள்ள அன்பு வந்து சைத்தன்ய பாகவதத்துல ரொம்ப அற்புதமா வந்து பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வர்ணிச்சு. இப்படி சைத்தன்ய மாபு லீலைகள் இன்றைக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் தான் முக்கியமான காரணம். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, அப்புறம் ஸ்ரீல பிரபுபாத், சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு தென்னிந்தியாவில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிறோம், நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்தை வரைக்கும் சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளை வந்து கௌடிய வைணவர்கள், அதாவது கௌடிய கௌட தேசம், வங்காளத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. வங்காளத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சைத்தன்ய மகாபிரபு யாரு, அவருடைய மகிமை என்ன, அது கூட ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. பின்பு சைத்தன்ய மகாபிரபுடைய போதனைகளை வந்து வங்காளத்திலிருந்து பல பகுதிகளில், பீகார், ஒரிசா, பிருந்தாவன், இதுக்கெல்லாம் கோசாமிகள் காரணம். கோசாமிகளுக்கு அப்புறம் வந்த பெரும் ஆச்சாரியர்கள் சீனிவாஸ் ஆச்சாரியா, நரத்தம்தாஸ் தாக்கூர், இவங்கெல்லாம் வங்காளம் முழுவதும் சைத்தன்ய மகாபிரபு போதனைகளை பிரச்சாரம் பண்ண, சாமானந்த பண்டிதர் ஒரிசா முழுவதும் சைத்தன்ய மகாபிரபு போதனைகளை பிரச்சாரம் பண்ண. அதுக்கப்புறம் பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், இவங்களுடைய கருணையினால உலகம் முழுவதும் பக்தி சைத்தன்யமாவுடைய போதனைகள் பரவ ஆரம்பிச்சு. 1800 பக்தி வினோத் தாக்கூர் அந்த பூமியில் இருந்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு 200-220 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பயே சைத்தன்யமாவுடைய போதனைகள் சொல்லி ஆங்கிலத்தில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சார், யூரோப் கண்ட்ரிக்கு. இன்றைக்கும் அந்த புஸ்தகம் இருக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில லண்டன்ல. இன்னைக்கும் அது பக்தி வினோத் தாக்கூர் அனுப்பிய அந்த எழுதிய புஸ்தகம் சைத்தன்யமாவுடைய லீலைகளும் போதனைகள். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து பாரதம் முழுவதும் சைத்தன்யமாவுடைய போதனைகளை பரப்பினார். 64 கௌடிய மடங்களை நிறுவி பாரதம் முழுவதும் சைத்தன்யமாவுடைய போதனைகளை பரப்பினார். ஸ்ரீல பிரபுபாதர் சைத்தன்ய பாகவதம் சைத்தன்ய சரிதாமிரதம் உலகெங்கும் பாருங்கும் பரப்பிட்டார். அதான் பிரபுபாத் பாசியாத்திய தேசத்தாரின். நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி. பக்தி வேதாந்தம், பக்தினா என்னது, வேதாந்தம் என்னது, பக்தினா பகவான் மேல அன்பு, வேதாந்தம் அனைத்து வேதங்களுடைய சாரம். பக்தி வேதாந்த சுவாமி, பக்தியும் வேதாந்தத்துடைய அனைத்து சாரம் கிருஷ்ணருடைய சேவகனாக இருக்கு. பக்தி தொண்டு பயிற்சி பண்றது பக்தி வேதாந்த சுவாமி தினாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே. பக்தி சித்தாந்த சரஸ்வதி சீடரும் கௌரவாணி பிரச்சாரினே, கௌரவாணி சைத்தன்யமாவுடைய போதனைகளை பாசியாத்த தேசத்தாரினே பாரெங்கும் சென்று உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணார். அப்ப இன்றைக்கு நம்ம சைத்தன்யமாவுடைய கதைகளை படிக்கிறோம் கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு பெரும் நன்றி, பெரும் பங்கு நாம வந்து அர்ப்பணிக்க வேண்டிய சில பிரபுபாதர் ரூபாவளி கருணையினாலதான் இன்னைக்கு நம்ம சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கிறோம், சைத்தன்யமாவுடைய லீலைகளை பத்தி படிக்கிறோம் கேட்கிறோம். பிருந்தாவன் தாஸ் தாக்கூடிய மகிமையில் இப்ப தெரிஞ்சுக்கிறோம். பூர்வாச்சாரியர் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, இவங்களுடைய போதனைகளை உலகெங்கும் பிரச்சாரம் செய்தார் ஸ்ரீல பிரபுபாத். அப்போ நம்ம புலன்களை வந்து நம்ம தூய்மைப்படுத்தணும், புலன்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அந்த புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். தொடர்ந்து கிருஷ்ணாவுக்கு சேவன் பண்ணி பண்ணி அது மூலமா தான் நம்ம அவளை உணர முடியும். இதைத்தான் ரூப கோஸ்வாமி சொல்றார், அதஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நாபவேத்ராயம் இந்திரியை சேவோன் முகேகி ஜிவாவும் ஸ்வயமேவ ஸ்பிரத்யத. இந்த புலன்களை வந்து கிறிஸ்தவனுடைய சேவையில் ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவருடைய நாம ரூப குணாதிசிகளை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அந்த புலன்கள் தூய்மையாகணும்னு பார்த்து. ஜிவா நாக்கிலிருந்து ஆரம்பிக்கும், நாக்கிலிருந்து எப்படி ஆரம்பிக்குது, ஒன்னு கிருஷ்ண பிரசாதம், இன்னொன்னு நாம ஜபம், ரைட். அத ஸ்ரீ கிருஷ்ண ஆபாதி நபவே திராயம் இந்திரியை சேவோன் முகேகி ஜிவா ஸ்வயம் ஏவ ஸ்பிர. கிருஷ்ணா தன்னைத்தானே வெளிப்படுத்துறார் அந்த பக்தருக்கு. யார் ஒருத்தர் கிருஷ்ணாவுக்கு தொடர்ந்து தொண்டாட்டிக்கிட்டே இருக்காங்களோ, சேவனை பண்றாங்களோ, அந்த சேவனை பண்ணக்கூடிய பகவானுக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்துறார். அப்ப நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்
பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் ஆகட்டும், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, ஷீல பிரபுபாதர், இவங்கெல்லாம் அந்த தூய்மையான பக்தி தொண்டை நம்ம கற்பிச்சு கொடுக்குறாங்க. அவங்க புஸ்தகங்கள் மூலமாக, அவங்க எழுத்துக்கள் மூலமாக, அவங்க வாழ்க்கையினுடைய சரித்திரம் வாழ்க்கை மூலமாக நம்ம எப்படி புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறது, எப்படி புலன்களை கட்டுப்படுத்துறது, எப்படி பக்குவமாகிறது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு விருந்தாவன் தாஸ் தாக்கூர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், நாமளும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற அடையணும், நம்ம புலன்களை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும், புலன்கள்லாம் தூய்மை அடையணும், மனது தூய்மை அடையணும், புத்தி தூய்மை அடையணும், மேலும் நம்ம வந்து சைத்தன்யமாப்பிய ஆசீர்வாதம் பெறணும், நாமத்தில் ருச்சி வரணும், நாமத்தை குற்றம் மற்றும் ஜபிக்கணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு விருந்தாவன் தாஸ் தாக்கூர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய் விருந்தாவன் தாஸ் தாக்கூர் ஆவிர்பாவம் அவசோ கி, ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓர் பிரேமான்.